ஒரு குட்டி கதை. ஒரு ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தர் இருந்தான். அவனோட சொத்துன்னு பார்த்தா அவன் போட்டிருக்கிற கிழிஞ்ச துணியும் கறி பிடிச்ச பிச்சை ஓடும் தான். ஒரு நாள் ஒரு படிச்ச இளைஞரிடம் போய் தன்னோட ஓட்டை நீட்டி பிச்சை கேக்குறான். முதல்ல முகம் சுளிக்கிற இளைஞர் சற்று நிதானத்துக்கு வந்து பிச்சைக்காரனையும் அவனோட ஓட்டையும் மாறி மாறி பாக்குறார். அப்புறம் அவனோட ஓட்டை பிடிங்கி ஆராய்ந்து பாக்குறார். ஆராய்ச்சி பண்ணிட்டு எவ்வளவு காலமா இந்த ஓட்டை வச்சு பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பிச்சைக்காரன், நினப்பு தெரிஞ்ச காலத்துல இருந்தே இந்த ஓட்டை வச்சுதான் பிச்சை எடுக்கிறதாகவும், தன்னோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாருமே இந்த ஓட்டை வச்சுதான் பிச்சை எடுத்ததாகவும், யாரோ ஒரு மகான் கிட்ட இவங்க கொள்ளு தாத்தா பிச்சை கேட்டப்போ அந்த மகான் இந்த ஓட்டை கொடுத்து இதை வச்சு பொழைச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்ததா சொல்றான். பேசிக்கிட்டே அந்த இளைஞர் ஒரு கத்தியால ஓட்டை சுரண்ட தொடங்குறார். சுரண்ட சுரண்ட அந்த ஓட்டு மேல கரியெல்லாம் உதிர்ந்து மெல்ல மெல்ல மஞ்சள் நிறத்துல பளிரிட்டு பிரகாசிக்க தொடங்கியது தங்கம். இத்தனை நாள் பிச்சைக்காரன் கையில இருந்தது தங்க ஓடு. அத அவன் கையில கொடுத்துட்டு அந்த இளைஞர் சொன்னார், அந்த மகான் கொடுத்த தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த ஊர்லயே செல்வாக்கோட நல்லா வாழ்ந்திருக்க வேண்டிய நீங்க உங்க கையில இருக்கிறதோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்காம பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். வாங்க இந்த வார பதிவுக்கு போகலாம். நான் முதலே சொல்லி இருந்தேன் தமிழ்நாடு திவாலாக போகுதுன்னு. அதோட தொடக்கத்தை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கேட்டு வேலை நிறுத்தம் செஞ்சாங்க. ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச ஒரே லாபகரமான தொழில் டாஸ்மாக். மூடின டாஸ்மாக் கடைகளை எல்லாத்தையும் திறந்தாங்க, மது விலையை உயர்த்தினாங்க. பிரமாதமான ஐடியா. போன மாசம் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சிருக்காங்க. எதுக்கு வேலை நிறுத்தம் செஞ்சிருக்காங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி சட்டப்படி இவங்க வேலை நிறுத்தம் செய்ய முடியுமான்னு தெரிஞ்சுக்கும். யுனைடெட் நேஷன்ஸோட இன்டர்நேஷனல் கோவினன்ட் ஆன் எக்கானமிக் சோசியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிகல் 8 படி வேலை நிறுத்தம் செய்வதற்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த சட்டம் குறிப்பிட்ட நாட்டுக்கான சட்டங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கால பப்ளிக் எம்ப்ளாயிஸ் ஃபேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் ஆர்டிகல் 14 படியும் டெய்லர்ஸ் லா செக்ஷன் 210 படியும் பொது ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்யக்கூடாது. அதை மீறி செஞ்சா அது தண்டனைக்குரியதுன்னு அவங்க சட்டம் சொல்லுது. இப்படிதான் 2005 போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சதுக்கு அவங்க நீதிமன்றம் போக்குவரத்து சங்கம் மேல ஒரு நாளைக்கு $1,000,000 ஃபைன் போட்டாங்க. சரி, நம்ம நாட்டுக்கு வருவோம். நம்ம நாட்டு சட்டமும் கிட்டத்தட்ட இதையே தான் சொல்லுது. ஆர்டிகல் 19 படி தொழிற்சங்கம் அமைக்க உரிமை இருக்கு, ஆனா இதை வச்சு வேலை நிறுத்தம் செய்ய உரிமை இல்லைன்னு சொல்லுது. டி கே ரங்கராஜன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ்ல August 6, 2003 அப்போ இறுதி தீர்ப்பு வழங்கிய சுப்ரீம் கோர்ட் அரசாங்க ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்ய அடிப்படை சட்டப்பூர்வமான அறநெறி அல்லது சமமான உரிமை கிடையாதுன்னு தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் தங்கள் பிரச்சனைக்கான தீர்வை பேச்சுவார்த்தை மூலமா மட்டுமே எட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அரசு போக்குவரத்து ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லையா? கடந்த 16 மாசத்துல மட்டும் சுமார் 21 முறை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. ஆனா எல்லாமே தோல்வியில்தான் போய் முடிஞ்சிருக்கு. வேற வழியே இல்லாமதான் வேலை நிறுத்தம் செஞ்சிருக்காங்க. அப்படின்னா அவங்க பிரச்சனை தான் என்ன? மற்ற மாநிலங்கள்ல அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வாங்குற சம்பளத்துக்கு நிகரான சம்பளம் வேணும்னு கேட்டாங்க. அது ஒண்ணும் தப்பில்லையே. தமிழ்நாட்டு நாசக்கேடு பண்ணிட்டு இருக்கிற நம்ம அரசியல்வாதிகளுக்கு மற்ற மாநில அரசியல்வாதிகளை விட அதிக சம்பளம் கொடுக்கும் போது நாய் பேய மக்களுக்கு வேலை செய்யற அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த என்ன தப்பு? ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் தங்களோட மருத்துவ செலவுக்கும் மகளோட கல்யாணத்துக்கும் மகனோட படிப்பு செலவுக்கும் ஓய்வூதியத்தை தான் நம்பி இருப்பாங்க. உங்களை எத்தனை பேத்துக்கு தெரியும்னு தெரியல. ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு சேர வேண்டிய ஓய்வூதியம் மட்டும் கிட்டத்தட்ட 1,500 கோடி நிலுவையில பல வருஷமா இருக்கு. பல பேர் அவங்க ஓய்வூதியத்தை வாங்காமையே செத்து போயிட்டாங்க. ஊழியர்கள் தங்களோட அவசர தேவை, அதாவது தன்னுடைய அம்மா மனைவி மருத்துவ செலவுக்கோ வாகனம் வாங்கவோ படிப்பு செலவுக்கோ எடுத்துக்க ஒவ்வொரு மாசமும் சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை சேமிச்சு வருவாங்க. அதுதான் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், PF, வருங்கால வைப்பு நிதி. இந்த சேமிக்கிற பணத்துக்கு வருஷத்துக்கு 8% வட்டியும் சேர்ந்துட்டே வரும். இத EPF ஆபீஸ் அக்கவுண்ட்ல பராமரிச்சு வருவாங்க. அப்படி இந்த ஊழியர்கள் பல வருஷமா சேமிச்ச 5,000 கோடி இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. நம்ம அரசாங்கம் இந்த 5,000 கோடியை என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியல. இதையெல்லாம் கேட்டுதான் போராடினாங்க. அத்துணையும் நியாயமான கோரிக்கை. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? இதையெல்லாம் கேட்டா நம்ம போக்குவரத்து துறை மந்திரி விஜயபாஸ்கர் சொல்றாரு, போக்குவரத்து துறை நஷ்டத்துல ஓடுதுன்னு. ஒரு சின்ன கணக்கு கேக்குறேன். தமிழ்நாட்டுல மொத்தமா 22,500 பேருந்துகள் ஓடுது. சராசரியா 4 ஆட்கள் தான் ஒரு பேருந்துக்கு வேலை செய்யணும். அப்படி பார்த்தா 100,000 பேர் தான் இங்க வேலையில இருக்கணும். அது எப்படி இங்க 140,000 பேர் வேலையில இருக்காங்க? உங்க கிட்ட இருந்து இதுக்கு பதில் வராது. நான் சொல்றேன், அரசு வேலை வாங்கி தரேன்னு 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் வாங்கி வாங்கி தமிழ்நாட்டுல எல்லா துறையுமே நஷ்டத்துல தான் ஓடுது. இந்தியால மட்டும்தான் தப்பு செய்யறவனுக்கு தண்டனை கிடைக்கிறதே இல்லை. ஒரு துறை நஷ்டத்துல ஓடுனா அந்த துறை மந்திரி நிர்வாகம் சரியில்லைன்னு அந்த மந்திரியை ராஜினாமா செய்ய சொல்லணும். ஊழல் செஞ்சு செஞ்சு ஒவ்வொரு மந்திரியும் 1,000 கோடிக்கு மேல சொத்து வச்சு சொகுசா இருக்கிறான். தப்பே செய்யாத அப்பாவி பொதுமக்கள் மேலதான் எல்லா தனையும் திணிக்கப்படுது. பால், பருப்பு, தக்காளி, வெங்காயம், பெட்ரோல், டீசல் எல்லா விலை உயர்வும் மக்கள் மீதுதான் திணிக்கப்படுது. ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்றான். ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கட்ட காசு கிடையாது, ஒரு தரமான பள்ளிக்கூடம் கட்ட காசு கிடையாது, அவினாசி அத்திக்கடவு மாதிரி நல்ல திட்டங்கள் கொண்டு வர காசு கிடையாது, விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் கட்ட காசு கிடையாது, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் PF ஓய்வூதியம் கொடுக்க காசு கிடையாது. ஆனா
கடந்த அஞ்சு வருஷத்துல மட்டும் இலவசம் கொடுக்க 60,000 கோடி காசு இருந்துச்சு. இப்போ அந்த குட்டி கதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மகான் தான் நம்ம விடுதலை போராட்ட தியாகிகள். விடுதலை வாங்கி கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு கொடுத்த தங்க ஓடுதான் வாக்களிக்கும் சக்தி. ஆனா நீங்க உங்க ஓட்டை வித்து வித்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம முன்னோர்கள் உங்க கையில எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சக்தியை பயன்படுத்தி என்ன மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வை இருக்கிற ஒரு யங்ஸ்டர் சட்டசபைக்குள்ள போயாச்சுன்னா மாற்றங்கள் வர்றதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதனால உங்க ஓட்டிங் பவர், உங்க சக்தியை யூஸ் பண்ணி ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுதான் முதல் முறை நீங்க என் வீடியோவை பாக்குறீங்கன்னா என் ப்ரொஃபைல் அசோக் ஸ்ரீநிதி ASHOKSRINITHI போய் பாருங்க. நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். ஜல்லிக்கட்டுல இருந்து, நீர் வேளாண்மையில இருந்து, விவசாய பிரச்சனையில இருந்து, சட்டவிரோத மணல் குள்ளை வரை நிறைய விஷயத்த சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ இந்த கமெண்ட்ஸ் காலம்ல டாக் பண்ணுங்க. அப்போ அவங்களும் பார்க்க முடியும். மாற்றம் கண்டிப்பா நடக்கும், நம்புங்க. வந்தே மாத்ரம். ஜெய் ஹிந்த்.